அடி போடி என்னடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீ யாரோ நான் யாரோ, ஆம்பளைகளும் அப்படி தான் இருக்காங்க. ஒன்றும் தெரியாது சொல்லி கொடுங்கம்பாங்க, நான் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பிறந்தலேருந்தே எனக்கு தெரியுங்கிற மாதிரியே வச்சு பேசுவாங்க. சரி, பேசிட்டு போகிறாங்க. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருவானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வர்ஸ். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய சேனலை முதந்தரவை பார்க்கக்கூடியங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதன் மூலியமாக அப்கமிங்ஸ் வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கண்டென்ட் நான் பேச போகிறேன். இந்த கண்டென்ட் வந்து நானாக பேசலை, என்னுடைய அன்பு சகோதரி குல்ஃபி சமையல் அண்ட் பியூட்டி சேனலின் உரிமையாளர் சகோதரி சோஃபியா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க. அதாவது தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய எல்வியில் பேர்க்கும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கண்ட்ரை வந்து நான் பேசுகிறேன். என்னென்னு சொன்னாக்க, இன்றைக்கி உள்ள சிட்டுவேஷனில் நிறையா யூடியூப் சேனல்ஸ்கள் வந்து வந்திருக்கு. யூடியூப் சேனல்ஸ் வந்து நடத்துகிறது யாருன்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் வந்து லேடிஸ் தான் பண்ணுறாங்க. குடும்ப பெண்கள் இந்த சேனலை வந்து நடத்துகிறாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஒர்க் போகிறவங்க, இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இந்த சேனலை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, சேனலை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஹாபி காண்டி ஆரம்பிக்கிறாங்க. எனக்குள்ளே ஒரு என்கிட்ட உள்ள டேலண்ட்ஸ் வெளிப்படுத்தணும், ஒரு பேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் வெளியில் சொல்லணும். அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் எல்லாமே பண்ணுறது வந்து என்னுடைய சகோதரிகள் குக்கிங் சேனல்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்ச சமையல் செஞ்சு காட்டுறது, தனக்கு தெரிஞ்ச கலைகளை செஞ்சு காட்டுறது, அந்த மாதிரி. ஆனால் அது கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு விதமான காம்பிடேட் வந்து உருவாகிடுது, போட்டி. ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், ஒரு என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீயா நானா, நீ மொதல் மானிட்டைசேஷன் வாங்குறியா, நான் வாங்குறேனா, என் சேனலில் ஆட் வருதா, உன் சேனலில் ஆட் வருதா, யாருக்கு வந்து வாட்சவர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்குது, யார் வந்து 1K ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறா, என்னுடைய எல்விக்கு கூட்டம் அதிகமாக வருதா, உன்னுடைய எல்விக்கு வருதா, இப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடங்கின நோக்கமே வந்துட்டு மாறிடுது. தொடங்கின சேனல் தொடங்கின நோக்கமே மாறி இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, பயங்கரமான ஒரு போட்டி. சரி, இது வந்து வெளியில், வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, குடும்பங்கக்கூடியது வந்து ஒரு அபாரமான ஒரு இறை வரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். ஏன்னு சொன்னால், குடும்பம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதாவது திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தாக்க பலவிதமான பிரச்சனை, அதாவது குடும்பமாக வந்து ஒரு ஆர்கனைஸாக கணவன் மனைவி குழந்தைகள்னு சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. இது வந்து இறைவனுடைய வரம். பட் அப்பேற்பட்ட வரமான அந்த குடும்பத்தை வந்து இந்த யூடியூப் சேனல்னால் வந்து குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் வர்ற அளவுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் வர்ற அளவுக்கு, குழந்தைகளை பராமரிக்க முடியாத அளவுக்கு, இதை எல்லாத்தையும் கடந்து தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து மாறிடுது. இந்த அழகான ஒரு பிளாட்ஃபார்ம், அருமையான பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, மீடியாவுக்குள்ளே நம்மளை கொண்டு வருது. எங்கேயோ பிறந்த நான், எங்கேயோ ஒரு ஊருக்கு, ஒரு உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னை வந்து உலகத்துக்கு மத்தியில் வந்து கொண்டு வந்து விடுது. இந்த முகத்தையும் இந்த குரலையும் இந்த நான் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சையும் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்க்குது. இந்த யூடியூப் இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு, பெரிய பெரிய விவிஐபிகளுக்கு தான் வந்து கேமரா முன்னாடி போய் பிடிப்பாங்க. பேசுறதுக்குன்னான வாய்ப்பு கிடைக்குமோ அவங்க கொடுக்குற பேட்டிகள் டிவியில் வரும். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு சொன்னாக்க, இதை வந்து பல பேர் பார்க்குறாங்க, உலகத்தின் பல மூலையிலேருந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் பார்க்குறாங்க, தெரியாதவங்களும் பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களின் நிலைமையும், சேனல் வச்சுருக்கிற அவங்களுடைய முகம் தெரியாது, குரல் கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய சமையலை வந்து பார்த்து பிரமிச்சு போயிருப்பாங்க, பல ஆயிரம் கணக்கான சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க.
ஸோ இது அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய கலைகளை, நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நீ பெருசா நான் பெருசா, என் சேனல் ஃபஸ்ட்டு மானியாதா ஓன் சேனல் ஃபஸ்ட்டு மானியாதா, என்னுடைய எல்விக்கு வர்றாங்களா கூட்டம், உன்னுடைய எல்விக்கு வர்றாங்களா, உனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க, எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கிறாங்க, வந்த நோக்கத்தையும் மறந்துட்டு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, குழந்தை அழுதா கூட சில பெண்கள் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. வாட்சவர் இது இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓ சேனலுக்கு முன்னாடி என் சேனல் வந்து மானிஷேஷன் ஆயிடணும். இது வந்து நோக்கம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி மோட்டிவேட்டை வந்து மனசை விட்டு இந்த மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு எடுத்துருங்க. இந்த மைண்ட் செட் மாறலன்னு சொன்னாக்கா உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுவோம். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், மன ரீதியாக உடல் ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருவோம். நிறைய பேர்கள் வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டாங்க. நிறைய பேர்கள் வந்து தன்னைத்தானே நொந்துட்டாங்க. என்னால் முடியல அவள் செஞ்சிட்டா, என்னால் முடியல அவன் செஞ்சிட்டான்னு. அப்படி கிடையவே கிடையாது, எல்லாருனாலையும் முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து சீக்கிரம் சேனலை தொடங்கிட்டு டக்குன்னு போயிட்டு அவங்க வந்து கோல் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். வேலை வீட்டில் ஜாஸ்தி வேலை கிடையாது, லேப்டாப் இருக்கும், மொபைல்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு மொபைல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருக்கும், பிள்ளைங்க கொஞ்சம் சமைக்கணும், இப்போ ஹஸ்பண்ட் கொஞ்சம் சமைக்கணும். உங்களுக்கு ஃப்ரீ டைத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சக்சீட் பண்ணிடுவாங்க. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது, வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டக்குன்னு அச்சீவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் ஜாஸ்தியாக இருக்கும், கணவனுக்கு வந்து கொஞ்சம் அவங்க டயட் இருக்கக்கூடிய கணவராக இருப்பார், அவருக்கு கொஞ்சம் பக்குவமாக தேவையான உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். லேட்டஸ்ட் டிவைசஸ் இல்லாமல் இருக்கலாம், அதாவது லேப்டாப் இல்லாமல் இருக்கலாம், ஒரு மொபைல் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக போவாங்க. நடந்து போகிறவருக்கும் பைக்கில் போகிறவருக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ஸோ நடந்து போகிறவரும் அந்த இலக்கை அடைவார், கொஞ்சம் லேட் ஆகும். பைக்கில் போகிறவர் வேகமாக போவார், அவ்வளோதான். ஆனால் அந்த வேகமாக போகிறவர் வந்து விழுந்தாலும் அடி பலமாக விழுவோம். நடந்து போகிறதுக்கு அது கொஞ்சம் சேஃபாகவே போவோம், நம்ம ஓரமாக நடந்து போயிடுவோம். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு வருஷத்தில் யூடியூப் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு, 1 இயர் இவ்வளோ சப்ஸ்கிரைப் அச்சீவ் பண்ணி இவ்வளோ வாட்சவர்ஸ் ஆச்சு. அப்படி இந்த 1 இயரில் முடியாட்டி நெக்ஸ்ட் இயர் அப்படியே நம்ம 1 இயரில் முடியாட்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் கான் ஆயிரும், நம்மளுடைய வாட்சவர்ஸ் எல்லாம் கான் ஆயிரும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வருஷம் வேணால் அடுத்த வருஷம் பொறுமையாக ரீச் பண்ணலாம். மனசை அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த சேனலை நடத்தணும். ஒரு விலாக் நடத்த வைக்கிறீங்களா, ஓகே விலாக் நினச்ச இடத்துக்கு போங்க, அருமையான அந்த லொக்கேஷன்களை காட்டுங்க, அந்த இடத்த பற்றிய மகிமையை சொல்லுங்கள், அந்த இடத்தினுடைய இது சிறப்புத்தன்மை என்ன சொல்லுங்கள், போடுங்க, கண்டினியூவாக போடுங்க. அல்லது ஒரு சாப்பாட்டு ரிவ்யூ கொடுக்கீங்களா, ஹோட்டல் ஹோட்டலாக போய் சாப்பிட்டு காமிங்க, இந்த சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இந்த இதை நான் சாப்பிட்டேன், போடுங்க. ரீச் ஆகும்போது ஆகுது. பேஷன் சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் என்னுடைய சகோதரி சோஃபியா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய குடும்பங்களில் பிரச்சனை நடக்குது அண்ணா, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை, நானும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். எல்விகளில் இப்போ லைவுக்கு போனாக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிட் பண்ணிக்கிறாங்க, நீ அப்படியா நான் அப்படியா நான் அப்படியா. ஒரே ஒன்றும் கிடையாது இதில் வந்து, மானிஷேஷன் ஆகி காசு சம்பாதிக்கலாம் மேட்ரு கிடையாது. உனக்கு ஃபஸ்ட் ஆகுதா, எனக்கு ஃபஸ்ட் ஆகுதா, நீயா நானா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஆனால் எல்லாம் நல்லா பழகிறாங்க, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, வாடி போடி என்னடி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீ யாரோ நான் யாரோ. ஆம்பளைகளும் அப்படி தான் இருக்காங்க, ஒன்றும் தெரியாது சொல்லிக் கொடுங்கம்பாங்க, சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பிறந்தலேருந்தே எனக்கு தெரியுங்கிற மாதிரியே வச்சு பேசுவாங்க. சரி பேசிட்டு போகிறாங்க, நம்ம செஞ்ச நன்மைக்கு இறைவன் கூலி கொடுப்பாங்க. ஸோ கண்டென்ட் பெருசாகிட்டு போகுது. ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுவோம், நம்மளுடைய லட்சியங்களை அடைவோம். இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கடுத்த வருஷம். முன்னாடி போனவங்க போயிட்டு போகிறாங்க, நம்ம பொறுமையாக செய்வோம், அருமையாக செய்வோம். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து நம்ம சூப்பராக நம்ம வந்து செய்வோம். ஓகேவா, எல்லோரும் ரெடியா? ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுடைய சேனலை நம்ம ரன் பண்ணுவோம். யாருக்கும் யாரும் போட்டி கிடையாது, எல்லோரும் வந்து ஓரணியாக சகோதர சகோதரிகளாக இந்த யூடியூப் மூலியமாக அருமையாக உறவுகளை வளர்க்கலாம். யாருனே தெரியாது நம்ம மேலே வந்து நம்மளை விரும்புவாங்க, யாருனே நம்மளுக்கு தெரியாது, அவங்களை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். நம்மளுடைய குரலை விரும்புவாங்க, நம்மளுடைய பேச்சை விரும்புவாங்க, நம்மளுடைய முகத்தை விரும்புவாங்க. எதன் மூலியம் சொன்னால் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக இல்லையா, அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். நம்மளை வெறுக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது.
எவ்வளோ நண்பர்களை நான் சம்பாதிச்சிருக்கேன் இதே யூடியூப் மூலியமாக. நான் அதிகமாக வந்து யார்ட்டையும் பழக மாட்டேன், பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கடல் கடந்த நாடுகளெல்லாம் வந்துட்டு என்னுடைய பெயரும் வந்து சொல்லப்படுது. என்னுடைய இப்போ எங்களுடைய என்னுடைய பேச்சை ரசிக்கிறாங்க, கமெண்ட்ஸ்கள் வருது. ஸோ அது வந்து ஒரு விதமான வரம். அப்படி தான் நம்ம இது கொண்டு போகணும், நல்லா சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான் அச்சீவ்மெண்ட்டு, இதுதான் அச்சீவ்மெண்ட். இங்கேயே நம்ம மானிஸ்டேஷன் கிடைச்சிச்சு. எத்தனையோ சகோதரிகள் வந்து எனக்கு கூட பிறக்காத தம்பி நீங்கிறாங்க, எத்தனையோ தாய்மார்கள் வந்து எனக்கு என் வயிற்றில் பிறக்காத பிள்ளை நீன்னு சொல்கிறாங்க. இதை விட வேறு என்ன அச்சீவ்மெண்ட் வேண்டி இருக்குது? பணம் கொடுத்துருமா அந்த சந்தோஷத்தை? ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளுடைய சேனலை நம்ம ரன் பண்ணணும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷபீர் அகமது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.